ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம மார்க்கெட்டை பற்றி, ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு சாப்டர் வைஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி சாப்டர் 4ல ஐபிஓ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஈக்விட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாம் எந்தெந்த முறையில் அணுகணும், ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு எந்தெந்த வழிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதோட வழியில் இப்போ ஐபிஓ அப்படின்னா என்ன, ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து தன்னோட ஸ்டாக்கை நேரடியாக மக்கள்கிட்ட விற்க முடியாது, அவங்க ஐபிஓ மூலியமாக தான் நம்மளை அணுக முடியும். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்ன அப்படின்னு சின்னதாக பார்க்கலாம். ஸோ நாம் ஒரு தனி மனிதன் தன்னோட தொழிலை சரியாக செஞ்சுட்டு வந்து லாபம் ஈட்டினதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி, ஒரு தனி மனிதன் தன்னோட நிறுவிட்டிருந்த அந்த நிறுவனத்தை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தன்னுடைய லாபத்தை அதிகமாக ஈட்டினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் முதலீடு இருந்தால் இன்னும் இந்த தொழிலை பன்மடங்கு ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும்போது பேங்க்கை நாடும்போது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ரெண்டாவது, லாபமோ நஷ்டமோ கம்பல்சரி நாம மாதம் மாதம் இன்ட்ரெஸ்டும் கூடவே அந்த கம்பெனியோட ஒரு குறிப்பிட்ட தேதி கூட அந்த கடனை நாம திரும்ப அடைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே நாம நம்ம பங்குகளை மக்கள்கிட்ட விற்கும் போது நம்மளோட கம்பெனி லாபம் அடையும் போது மக்களுக்கும் அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் வளர்ந்த வளர்ச்சியை ஒரு பேம்ப்ளெட்டில் ரெடி பண்ணி ஐபிஓ மூலியமாக மக்களை நாடுவாங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ அந்த ஐபிஓவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நான் என்னோட கம்பெனியை இந்த மாதிரி வளர்ச்சி அடைய வச்சிருக்கேன், ஸோ இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்கு எனக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ என்னோட கம்பெனியில் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் இதை ஐபிஓ மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்னோட பங்குதாரர்களாக ஆகலாம். ஸோ என்னோட கம்பெனி வளர வளர அதுக்கு உண்டான லாப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஐபிஓ மூலியமாக மக்களை நாடுவாங்க. ஸோ ஐபிஓ என்ன, ஐபிஓவில் ஒரு புது கம்பெனியும் வருவாங்க, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு கம்பெனியை லான்ச் பண்ணுறாங்க. இப்போ டாடா குரூப் இருக்குது, ஸோ டாடா வந்து அடுத்தடுத்து டிசிஎஸ்ஸு, அடுத்து வந்து ஒரு டாடா கெமிக்கல், ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த துணை நிறுவனங்களையும் கூட இந்த ஐபிஓ மூலியமாக இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ மக்கள்கிட்ட தன்னோட கம்பெனி வளர்ச்சிக்கு மணி கலெக்ட் பண்ணி அதை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக வர லாபத்தை மக்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு பிரித்து தர ஒர்க் தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து ஐபிஓ மூலியமாக இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஐபிஓ nsindia.com நம்ம போய் செக் பண்ணிட்டு ஐபிஓ நம்ம மூலியமா அந்த பங்கை நம்ம வாங்குறோம். ஸோ அந்த பங்கு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐபிஓல ப்ரைமரி மார்க்கெட்டில் பங்கை வாங்கி வச்சுப்போம், அது செகண்டரி மார்க்கெட்டில் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பங்கு ஏற தொடங்கிடுச்சுன்னா நம்ம அந்த போதிய ஏற்றம் போதும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பங்கை விற்றுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சப்போஸ் ஐபிஓவில் வாங்க முடியலன்னா டைரெக்டாக நாம் என்எஸ்சியில் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ட்ரேடில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸில் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஐபிஓ ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு செகண்டரி மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் அந்த கம்பெனி லான்ச் ஆகும்போது அதோட விலை என்னவாக இருக்கோ அதை நம்மளால் வாங்க முடியும். அது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சுன்னா மக்கள் வந்து எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ப்ரைஸோட விலை இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஸோ அதுதான் ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஐபிஓவில் நான் வந்து எல்லாராலையும் அந்த ஸ்டாக்கை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஐபிஓவில் லிஸ்ட் ஆனது ஐபிஓல லான்ச் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்டாக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஐபிஓ மூலியமாக அந்த பங்கு கிடைச்சிடாது, ஒரு குறிப்பிட்ட
உங்களுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியோட பங்கு கிடைக்கும். ஸோ நாம் ஐபிஓ எப்படி வருது, என்னென்ன நேரத்தில் வருது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலான்னா நான் உங்களுக்கு அதை லைவாக காட்டுறேன். nseindia.com வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லைவ் மார்க்கெட் பக்கத்தில் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட்ஸில் போயிட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே ரைட் சைடில் நமக்கு ஐபிஓ கரண்ட் இஷ்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த கம்பெனி கரண்ட்டாக இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறத நாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எந்த கம்பெனியும் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத இங்கே தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனி எல்லாம் ஐபிஓவில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஐபிஓ பாஸ் லிஸ்ட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2015 ஐபிஓ வந்திருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆல்கேம் லேபரேட்டரிஸ் லிமிடெட், நாராயணா ஹிருத்தாலயா லிமிடெட், டாக்டர் லால் பாத் லேப்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 244 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லிஸ்ட் ஆகும், என்ன எந்த கம்பெனி என்ன ப்ரைஸு என்ன டேட்டு. ஸோ அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நாம் அதை செக் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து எந்த கம்பெனியில் வந்து நம்ம ஐபிஓ வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் புரோக்கர், நம்ம எந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி நான் இந்த ஐபிஓ வாங்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அவங்க நமக்கு அதை அப்ளை பண்ணி தருவாங்க. முத வந்து நம்ம செக்கு, நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்மில் கையெழுத்து போட்டு நம்ம செக்கும் கூடவே கொடுக்கணும். பட் இப்போ வந்து செக்கு கலெக்ட் பண்ணுறது கிடையாது, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஐபிஓ கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதை வேல்யூ டெபிட் ஆகிடும். சப்போஸ் நமக்கு ஐபிஓ கிடைக்கலன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை நமக்கு ரீபேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ஐபிஓட ப்ராசஸிங். ஸோ எந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் நேரடியாக மக்கள்கிட்ட போகாமல் ஐபிஓ மூலியமாக நம்மக்கிட்ட வருவாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம். ஸோ இதுதான் ஐபிஓ. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஐபிஓ பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐபிஓ பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல மெயில் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சோ இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.